அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு நோயாளி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு மனம் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுனால மலர் மருத்துவம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணேன், ஆனா ரிசல்ட்டே இல்ல அப்படின்னு சொன்னாரு. மலர் மருத்துவமானது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவ முறை தான், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் மனம் சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க திங்க் பண்ண வேண்டியது, அது சைக்காலஜிக்கல் இஷ்யூவா, சைக்கியாட்ரிக் இஷ்யூவா, வேற ஏதாவது இஷ்யூவான்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சைக்காலஜிக்கல் இஷ்யூக்கும் சைக்கியாட்ரிக் இஷ்யூக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, ஆபீஸ்ல உங்களுக்கு பிரஷர் இருக்கு, அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கவுன்சிலிங் மூலமா சரி பண்ண முடியும். வீட்டுல பிரச்சனை, அதனால எனக்கு மன உளைச்சல் வருது, அதனால எனக்கு தூக்கம் இல்ல அப்படின்னா அதை நம்ம கவுன்சிலிங் மூலமா சரி பண்ண முடியும். சில அக்யூட் கேசஸ், ஒரு உதாரணத்துக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் விட்டு விலகிட்டாங்க, அல்லது நமக்கு நல்ல தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் பிளஸ் மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனால் மனச்சிதைவு நோய், மனப்பிறழ்வு நோய், பைபோலார் டிசார்டர், இந்த மாதிரியான மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சைக்கியாட்ரிஸ்டினுடைய கைடன்ஸ் பிரகாரம் மெடிசன்ஸ் எடுத்தாதான் அது வந்து சரி வரும். சைக்காலஜிக்கல் இஷ்யூ அப்படின்றது வந்து வேற, சைக்கியாட்ரிக் இஷ்யூன்றது வந்து வேற. ஓகே, இப்ப இந்த மலர் மருத்துவம் பத்தி நம்ம பார்க்கலாம். மலர் மருத்துவமானது ஒரு ஆங்கில மருத்துவர் டாக்டர் எட்வர்ட் பாஜ், அலோபதி டாக்டர், அவர் வந்து ஹோமியோபதிக்கு சேஞ்ச் ஆயிட்டு ஹோமியோபதியில இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, எளிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சதுதான் இந்த மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தை யார் முறையா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளம் உடல் சார்ந்த படிப்புகளை படிச்சவங்க பிராக்டிஸ் பண்ணா, அவங்க கிட்ட நீங்க மலர் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம, அனாட்டமி, பிசியாலஜி, சைக்காலஜி, சைக்கியாட்ரி இது எதுவுமே தெரியாம ஒருத்தவங்க வந்து பேச்சுலர் ரெமிடி கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களால ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு பிரச்சனைக்காக போறீங்க அப்படின்னா அது வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூவா, அல்லது சைக்கியாட்ரிக் இஷ்யூவா, அல்லது வேற ஏதாவது இஷ்யூவான்ற பேசிக் டயக்னோசிஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சரியான மருந்து வந்து கொடுக்க முடியும். எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாம ஒருத்தர் வந்து மலர் மருத்துவம் உங்களுக்கு கொடுக்கறாரு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுல கண்டிப்பா வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும், ரிசல்ட் கிடைக்காம கூட போகலாம். மலர் மருத்துவம் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா முறையா படிச்ச மருத்துவர் கிட்ட, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கும் மலர் மருத்துவம் தெரியும், நீங்க படிச்ச ஹோமியோபதி டாக்டர் அல்லது அனுபவம் வாய்ந்த ஹோமியோபதி மருத்துவர் கிட்ட நீங்க மலர் மருத்துவம் சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எந்த ஒரு அடிப்படை பயிற்சியுமே இல்லாம மலர் மருத்துவம் புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு உங்களுக்கு மருந்து கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரிசல்ட் எதிர்பார்க்கறதுன்றது கஷ்டம். சோ இந்த மலர் மருத்துவமானது நிறைய விஷயங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். நோயாளியின் மனநலம், உடல் நலம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மலர் மருந்துகளை வந்து கொடுக்கும். பொதுவாகவே இந்த மலர் மருந்துகள் மன அதிர்ச்சி, அச்சம், எதிர்கால சிந்தனை, மன அமைதியின்மை, ஏதாவது விபத்துல சிக்கி பாதிப்படைஞ்சிருவோம் ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, மத்தவங்க கூட கம்பேர் பண்றது, பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்றது, செய்வினை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது, குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறது, எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதுவும் இல்லாம குற்ற உணர்ச்சி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்னால அவங்களுக்கு வந்து ஒரு மனச்சோர்வு வந்து ஏற்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவம் நல்ல பலன் அளிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம படிச்ச ஹோமியோபதி டாக்டர் அணுகி ஹோமியோபதி மெடிசன்ஸ் எலாங் வித் ஃபிளவர் மெடிசன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை நல்லபடியா சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.